புருஷோத்தமன், புருஷோத்தமன், புருஷோத்தமன். நம்பர் 16 தானே? இதுதான் சார். புருஷோத்தமன் நீங்க தானே? நான் தான் சார். உங்களை இன்ஸ்பெக்டர் சார் வர சொன்னாரு. எதுங்க சார்? அது அங்க வந்து பேசிக்க. என்னங்க என்ன ஆச்சு? இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரா? நானும் வரேங்க. பொம்பளைங்க நைட்ல ஸ்டேஷன் போறது அனுமதி இல்லமா. புள்ளைங்களை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. கணேசன் சார், அந்த எஃப்ஐஆர் ரெடி பண்ணிட்டு உனக்கு நைட் டியூட்டி இருக்குல்ல? ஆமா சார். கிளம்பி போ. ஓகே சார். சார் கூட்டிட்டு வந்துட்டேன். வணக்கம் சார். நீ போயா? நீங்க தான் புருஷோத்தமனா? ஆமா சார். உட்காருங்க. பணம் ஏதாவது தொலைச்சியா? ஆமா சார். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எவ்வளவு பணம் தொலைச்ச? 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய் பணம் தொலைஞ்சிருக்கு. பேங்க் பாஸ்புக்கு செக் புக் எல்லாம் அதுல இருக்கு. ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டியா? பாஸ்புக்ல உன் அட்ரஸ் இருந்ததுனால இப்போ உன கூட்டிட்டு வர சொன்னேன். இல்லனா என்ன ஆயிருக்கும்? சரி, எங்க வேலை பாக்குற? ஒரு பிரைவேட் கம்பெனில குமாஸ்தாவா வேலை பாக்குறேன் சார். பிரைவேட் கம்பெனில குமாஸ்தாவா? ஆமா சார். பிரைவேட் கம்பெனில குமாஸ்தான்ற, இவ்வளவு பணம் உனக்கு எது? என் பொண்ணு கல்யாணத்துக்காக நிலத்தை வித்து பேங்க்ல போட்டு வச்சிருந்த பணம் சார். கல்யாண செலவுக்காக இன்னைக்குதான் சார் பேங்க்ல இருந்து எடுத்தேன். ஏன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணத்தை எடுத்துட்டு போறான்ற? இவ்வளவு கவனக்குறைவா இருக்கிறது? ஏதோ ஒரு நல்ல ஒரு கையில பணம் கிடைச்சிருக்கு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? இந்தாயா, உன் பணம் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்க. சரியா இருக்கு சார், சரியா இருக்கு சார். சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். இந்த பணம் மட்டும் எங்களுக்கு திரும்ப கிடைக்கலன்னா எங்க குடும்பமே தற்கொலை செஞ்சிட்டு இருக்கோம் சார். தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க சார். நாங்க ஒண்ணும் செய்யல. ரோட்ல கிடந்த பணத்தை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சது இவர் தான். சரி சரி, உங்க பணத்தை எடுத்துங்க. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க நல்லா இருக்கணும். அடுத்து உங்க பாக்கெட்ல இருக்க பணத்துக்கே ஆசைப்படுறவங்க இருக்கிற இந்த காலத்துல ரோட்ல கிடந்த பணத்தை பார்த்ததும் மனசு மாறாம நேர்மையா அதை போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒப்படைச்சிங்களே, உங்க பெரிய மனசு யாருக்கு வரும் தம்பி? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பணம் கைவிட்டு போன பணம் தான். திருப்பி கொடுத்த உனக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் தம்பி. தயவு செஞ்சு வேணான்னு சொல்லாம இந்த 10,000 ரூபாய் வாங்கிக்கங்க. புடிங்க தம்பி. சார் வேணாம் சார், வேணாம். ஐயோ, நீங்க பணம் தருவீங்கன்னு எதிர்பார்த்து இதை பண்ணல. உங்க பணம் உங்ககிட்ட சேர்ந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும் தம்பி. என் குடும்பத்தையே காப்பாத்தின புண்ணியம் உனக்கு இருக்கு தம்பி. இந்த 10,000 வேணாம்னு சொல்லாம வாங்கிக்கிங்க தம்பி. எனக்கும் ஆறுதலா இருக்கும். புடிங்க தம்பி, புடிங்க. ஐயோ எனக்கு வேணாங்க. நீங்க உங்க பொண்ணோட கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி முடியுங்க, அதுவே எனக்கு போதும். பரவாயில்ல தம்பி, வாங்கிக்கிங்க. ஐயோ வேணாங்க, வேணாங்க. ஐயா நீங்களாவது சொல்லி இத வாங்கிக்க சொல்லுங்க. ஏன்பா, அவரா விருப்பப்பட்டு தானே கொடுக்கறாரு, ஏன் வேணாங்கிற? நீயோ கஷ்டப்படுற. இந்த வச்சுக்க சார். அப்புறம் நான் செஞ்ச உதவிக்கு அது கூலி மாதிரி ஆயிரும் சார். வேணாம் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, விருப்பப்பட்டு தானே கொடுக்கறாரு. வாங்கிக்கப்பா, வாங்கிக்க, வாங்கிக்கங்க. அட வாங்கிக்கப்பாண்ணா. பங்கஜாக்கா, பங்கஜாக்கா, பங்கஜாக்கா. யாரு? ஜெகனா? வாப்பா ஜெகன். ஆமா, என்ன விஷயம்? இந்தாங்கா, உங்க திருட்டு போன நாய்க்கான பணம் இதுல 10,000 ரூபாய் இருக்கு. என்னப்பா அவசரம்? நீ தான் கஷ்டப்படுறல, கொஞ்சம் மெதுவா தான் கொடுக்கறது. இல்லக்கா, பணம் இருக்கும் போதே கொடுக்கறதான் நல்லது. நீங்களே எவ்வளவு நாள் தான் பொறுத்து போவீங்க? அட என்னப்பா நீ, பணம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும், பணமா முக்கியம்?
மனுஷங்க தான் முக்கியம். நீயே குடுக்கும்போது நான் எதுக்குப்பா வேண்டான்னு சொல்லணும்? ரொம்ப தேங்க்ஸ்பா. அக்கா நீங்க எதுக்கா நன்றி சொல்லணும்? என் பொண்டாட்டி நகையை தொலைச்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு நாள் பொறுமையா காத்துட்டு இருந்தீங்களே, நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்லப்பா, மனுஷனுக்குள்ள மனுஷன், இது கூட செய்யலன்னா எப்படி? அக்கா இன்னொரு முக்கியமான விஷயம், பரிமிடா வந்து நகையோ வேற ஏதாவது கேட்டா தயவு செய்து கொடுக்காதீங்க. மறுபடியும் அவன் தொலைச்சிட்டு வந்தா நிப்பான். வீணா உங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனை வரும்க்கா. எனக்கும் தாங்குற சக்தி இல்லக்கா, அதனாலதான் சொல்றேன். சரிப்பா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. அவளுக்குன்னு நகை நட்டு இருந்தா ஏன் ஓசியில வாங்க போறா? அவளுக்கு நகை செஞ்சு போட வேண்டியதானே? எனக்கு மட்டும் அவளுக்கு நகை வாங்கி கொடுக்க ஆசை இருக்காதா என்ன? 50-100 காசு எடுத்து வச்சிருந்தா அந்த காசு கொண்டு போய் லாட்டரி சீட்டு வாங்கிடுறா, இல்லைன்னா வீண் செலவு பண்ணிடுறா. அப்புறம் எப்படி பணத்தை சேர்க்கறது, நகையை வாங்குறது? அதுவும் சரிதான். ஒரு குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும்னா ஒரு ஆம்பளை சம்பாதிச்சா மட்டும் போதாது, அவன் சம்பாதிச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்கணும். அப்பதான் ஒரு குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும். அதை நீங்களே அவகிட்ட சொல்லுங்க, அப்போது அவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். அப்ப நான் வரேன்க்கா. சரிப்பா. அப்பா நல்ல வேளை, எங்க கைக்கு பணம் கிடைக்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்த. பணம் கிடைச்சிருச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அத போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு அந்த பணத்தை யாருகிட்ட போய் சேர்க்கணுமோ அவங்க கிட்ட சேர்த்தாச்சு. அட பைத்தியக்கார மனுஷா, உனக்கு எங்கயாவது புத்தி இருக்கா? பணத்தை திருப்பி கொடுத்துட்டியா? யோ, வழிய வந்த ஸ்ரீதேவிய யாராவது இப்படி கொடுத்துட்டு வருவாங்களா? பின்ன அந்த பணத்தை இங்க எடுத்துட்டு வர சொல்றியா? அதுல என்னையா தப்பு? உன்னை என்ன திருடிட்டா வர சொன்ன? ரோட்ல கிடந்த பணம் தானே, நீ எடுத்துட்டு போலனா வேற எவனாவது எடுத்துட்டு போறான்? நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன அரிச்சந்திரனா? சாதாரண டீ விக்கிறவன் தானே? உன்னால இந்த ஜென்மத்துல அவ்வளவு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. தானா கிடைச்சத இப்படி திருப்பி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கத பாரு. என்னைக்குமே நேர்மையா நடந்துக்கிறதுல தப்பே இல்லடி, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். சரி, இப்ப நீ திருப்பி கொடுத்துட்டு வந்துட்ட, இப்ப சொல்லியா இப்ப உனக்கு என்ன நல்லது நடந்துச்சு? போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல மரியாதை கிடைச்சிருக்கு, நல்லவங்கிற பேரு கிடைச்சிருக்கு, 10,000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கு. வேற என்ன வேணும்? 10,000 ரூபாய் கிடைச்சதா? என்னங்க என்னங்க, அதையாவது என் கையில குடுக்கல. அத பக்கத்து வீட்டு பங்கஜாக்கா கிட்ட குடுத்துட்டேன். அடச்சி, மூஞ்சி முகரையும் பாரு, அதையும் குடுத்துட்டு வந்துட்டியா? யோ, அந்த காசுல ஒரு டிவியாவது வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? நீ கடன் வாங்கிக்காம இருந்திருந்தா டிவி வாங்கி கொடுத்துருக்கலாம். நீ தான் அவங்க கிட்ட நகையை ஓசில் வாங்கிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டல, அத அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க வேணாமா? அதான் குடுத்துட்டு வந்துட்டேன். நீ உருப்பிட மாட்டேன், நீ உருப்பிடவே மாட்டேன். உன்னை யாரு அவ்வளவு அவசரப்பட்டு பணத்தை குடுத்துட்டு சொன்னது? யோ, அதுல எனக்கு ஒரு செயினாவது வாங்கி வந்திருக்கலாம்ல, அப்புறமா பணத்தை திருப்பி கொடுத்தா போச்சு. அது சரி, நகையை கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? யோ, பொருளை கொடுத்தவங்க அது வேணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம தான் அப்புறம் தரேன் அப்புறம் தரேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னையா நீ பேங்க்ல கடன் வாங்கினவங்களே பணத்தை திருப்பி கொடுக்கறது இல்ல, நீ என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட பயபக்தியா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்திருக்க? நீ எங்க தேர போற? நீதி நேர்மன் சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் டீ காபி தான் வித்துக்கிட்டு இருக்க போற, பணத்தை சம்பாதிக்க போறதே இல்ல. தெரியுமா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. சம்பாதிக்கிற வயசு இருக்கிற வரைக்கும் நல்ல வழியில சம்பாதிச்சுன்னு வச்சுக்க, நல்லபடியா இருக்கலாம். அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க, அந்த பணம் அப்படியே தாண்டி போவோம், உடம்புல ஒட்டாது. தெரிஞ்சுக்க, உழைக்கிறதுக்கு வழி இல்லைனாலும் இந்த வியாக்காரத்துக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்லையா உங்ககிட்ட? பசிக்குது, அந்த சாயத்தையும் குழம்பு எடுத்து வச்சா ரெண்டு வாய் சாப்பிட்டு படுத்துருண்டி. நீ செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு
பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் பரிமாறிட்டு அப்புறமா தூங்குறேன். மூஞ்சு முகர கட்டியம் பாரு. ஃபர்ஸ்ட் இதுனா போய் எடுத்து போட்டு சாப்பிடு. அப்படியே மறக்காம பாத்தத்துல கழுவி வச்சுட்டு வந்து படு. பணத்தை கொடுத்தாராம் பணத்தை உருப்பிடுவ நீ உருப்பிட மாட்டேன். கேக்குறியே உனக்கு அப்பா அம்மா ஞாபகமே வரலையாப்பா? கடைசி வரைக்கும் பிடிவாதமாவே இருந்துட்ட. எங்களை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ ஒரு நாளைக்காவது அப்பா அம்மா வந்து பாத்தியாப்பா? ரொம்ப மாறிட்டா இல்ல? நீதான் வீம்பா இருந்துட்டியே. எங்களால் அப்படி இருக்க முடியலப்பா. பெத்த மனசு கேட்கலையே. அதான் வெக்கத்தை விட்டு வந்துட்டோம். இதுல வெக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்பதான் உங்க பையன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இனிமே சந்தோஷமா இருங்கம்மா. ஏன்பா எங்க மேல கோபம் எதுவும் இல்லையே? அடி என்னடி இவ, நீர் அடிச்சு நீர் விலகுமா? தாய் பிள்ளைக்குள்ள அடிச்சுக்கிறது சேர்றது சகஜம். இதையெல்லாம் போய் அம்மாட்டு கட்டு. அப்பா அம்மாவும் நல்லா கவனிச்சுக்கா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். எங்க அத்தையும் மாமாவும் நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல, முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அத்தை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கம்மா. எந்திரிங்க அப்பா. நீங்க களைச்சு போய் வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டுறேன். வைதேகி உட்காருங்க. அத்தை உட்காருங்க. மாமா நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் ஏண்டி கண்ட உங்க காலெல்லாம் விழுந்து அவமானத்தை தேடிக்கிற? சும்மா இருமா. ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க எனக்கு மாமியார் மாமனார். நீ எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு முக்கியம் தான். என்னமோமா அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளியே வை. ஆயிரம் தான் இருந்தாலும் நான் உன்னை பெத்தவ, உன் நல்லதுக்கு தான் சொல்வேன். நல்லது கெட்டது எனக்கு தெரியும். நீ சும்மா இருமா, நான் பாத்துக்கிறேன். வாங்கடி. சார் டிக்கெட் இல்லையா? ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சுமா. நைட் ஷோ டிக்கெட் தான் இருக்கு. வேணுமா? இப்ப என்னடி பண்றது?
இவனை இப்படியே விட்டா மறுபடி மறுபடியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இவனை ஒரு வழி பண்ணாதான் சரிப்படுவான். என்னடி பண்ண போறா? அந்த பொண்ணு கொஞ்சம் கோவக்கார பொண்ணு சார். சார், எடுத்ததுமே நீங்க டைரக்டர்ங்கிற விஷயத்தை சொல்லிடணும், இல்லைன்னா அந்த பொண்ணு ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடு சார். என்ன, போலீஸ் ஸ்டேஷன் போயிருமா? அப்படிலாம் அந்த பொண்ணு போகாது சார். நேரடி தாக்குதல், பலார் பலார்னு அரைஞ்சிரும். அவளுக்கும் தப்பா ஏதோ தொடர்பு இருக்கு. என்ன, நம்ப முடியலையா? இல்ல, நீ சொன்ன அதே